ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் அமெரிக்கா போயிட்டு வரலாமா? என்ன அமெரிக்கா போயிட்டு வரலாம்? எஸ், மேஜர் கிரிக்கெட் லீக், மேஜர் சுந்தரராஜன் மேஜர் கிரிக்கெட் லீக். எஸ், இன்னைக்கு ஓப்பனிங் மேட்ச்சு ஃபுல் ஆஃப் எல்லோ, ஃபுல் ஆஃப் எல்லோ. யூஎஸ்ஏ அமெரிக்கா ஃபுல்லாக எல்லோ தான், கிரவுண்ட் ஃபுல்லாக எல்லோ தான். எங்கே போனாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். நைஸ் டு சி எல்லோ. அதுக்கேற்ற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. ஹியூஜ் மார்ஜினில், 69 ரன்ஸில் தெரிஞ்சிருக்கும் நேரம் உங்களுக்கு. கடை கடை நான் பார்த்த வரைக்கும் சொல்லிடுறேன். கேகேஆர் லாஸ் ஏஞ்சல்ஸ் கேகேஆர் சுனில் நாராயண் தான் கேப்டனு. ஃபேர்டு பிளேஸ் தான் கேப்டன் பட் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ். உங்களுக்கு தெரியும், நான் இது ப்ரிவியூட போட்டிருந்தேன். ரைட், டாஸ் ஜெயிச்சு சுனில் நான் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன். நிறையா வெரி குட், 43 for 2. ரெண்டு பேரும் அவுட் பண்ணாங்க. ஃபேஃப் வாஸ் கான் ஃபார் அ டக். யா, ஃபர்ஸ்ட்டு ஜீரோலே அவுட் ஆகிட்டார். ஷார்ட் மீடியம் கேட்டில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா பிச்செல்லாம் புது பிச்சு, ஏன்னா அவ்வளோ விளையாண்டதில்லை. போக போக தான் தெரியும் எது எது எப்படி விளையாடும், என்னன்னு, ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னா என்னன்னு. அவுட் ஆட்டர். பட் கான்வே அவர் எங்கே கொண்டு போய் விட்டாலும் ஸ்கோர் பண்ணுவார். கான்வே தோனிட்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து வந்து தெரியல. கான் ஷோஸ் த வே. யா, 55 148 ஸ்ட்ரைக் ரேட்டில் இவ்வளவு ஒரு சிக்ஸ் தான். மில்லர் கில்லர் மில்லர் 61 145 ஸ்ட்ரைக் ரேட்டு, 4 6 தான் வாங்கிக்கானு. மிச்சல் சாக்னர் அவர் சிஎஸ்கே பிளேயர் தான். அவர் இப்போ இது மாதிரி நான் காட்டுற மாதிரி அவர் 2 6 மிட் விக்கெட்டில் 21 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தா 10 6 அடிச்சாங்க டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ். ஃபுல்லாக மஞ்சள் க்ரௌடு, எவ்ரிபடி வேர் என்ஜாயிங். ஏன்னா அங்கே வந்து தேர்ஸ்டே நைட்டு 7 மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு தான் காலையில் இந்தியாவில். பட் ஃபென்டாஸ்டிக் நாக். 181 எனி விக்கெட்ல சேஸ் பண்றது கஷ்டம் தான். அண்ட் அன்லஸ் ஆண்ட்ரூ ரசல் ஃபயர்ஸ். ஆண்ட்ரூ ரசல் தான் நின்னார். ரெண்டு பேர் தான் டபுள் ஃபிகர். 8 பேர் சிங்கிள் டிஜிட் சேஸ்ல. 181 சேஸ் பண்றாங்க. 112 ஆல் அவுட். 24 for 4 கான் அங்கேயே மேட்ச். பட் ரசல் வந்தாரு. அவன் பவர் பிளேல பிரமாதமா அது ஸ்கோர் 64 for 4 நைட் ரைடர்ஸ். வேற டெக்ஸஸ் சூப்பர் கிங் வந்து 45 for 2 தான். 66 for 4 ஏ ஆச்சுன்னா ரசலோட அடி தான். டமால் டிமன் 55 குயிக் குயிக் அடிச்சார். 3 6 பட் காட் அவுட் பண்ணுது ரசல். ரசல் அவுட் பண்ணுது பிராவோ. பிராவோ கெட்ஸ் ரசல். ஒரே டான்ஸ் தான். பிராவோ எங்கேயாவது போலிங் கோச்சா தானே இருந்தார். இன்னும் ஃபிட்டாக தான் இருக்கு. அவரெல்லாம் இன்னும் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடலாம். ரசல், சுனில் நாராயண், பிராவோ. வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் கப் குவாலிஃபை கூட ஆகல. எல்லா உலகத்தில் எல்லா பிரான்ச்சைஸும் விளையாடிட்டு இருக்கான். எது அவரது, அவங்களோட சாய்ஸ். எனிவே, பிராவோ ரசல் அவுட் பண்ணிட்டு ஒரே ஜாலி ஒரு விதி விதின்னு குச்சிட்டு இருந்தாரு. அவங்க சேஸ் பண்ணும்போது அவங்க டீம் வெரி குட் சைட். நானே அவங்களுக்கு தான் ஜாஸ்தி பர்சன்டேஜ் கொடுத்துருந்தேன் ப்ரிவியூல. நைட் அட்ட ஜெயிப்பாங்கன்னு. பட் இந்த அளவுக்கு சொதப்புவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா குப்டில் டக்கு ரிலே ரோசாவ் 4 ரன் தான். இவங்கெல்லாம் டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஜே மல்ஹோத்ரா நகர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் யூஎஸ்ஏ விளையாடுறவர் லோக்கல் பாய். அவர் ஒரு 22 அடிச்சார். ரெண்டாவது அகேன்ஸ்ட் அவர் தான். ரசல் 55, மல்ஹோத்ரா ஒரு 22. மொத்தம் 6 6 ரன் அடிச்சாங்க நைட் ரைடர்ஸ். பட் ரஷ்டி தரோன் யூஎஸ்ஏ பிளேயர் ரைட் ஆஃப் பாஸ் பாலர் 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. ஜெரால் கோட்ஸ்கி எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க. ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா T20 விளையாண்டு அவர் தான் 2 for 22. பட் த காய் ஹூ காட் ஆல் த விக்கெட்ஸ் வாஸ் முகமது மோஷின். அவர் 3 ஓவர் போட்டு 8 ரன் கொடுத்து 4 விக்கெட் லெக் ஸ்பின்னர். ஐ ஆல்வேஸ் டெல் யூ லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் தேர் விக்கெட் டேக்கர். இன்னைக்கு 3 ஓவர்ல 8 ரன் தான் அவரை கொடுத்தாரு. அவர் முகமது மோஷின் லெக் ஸ்பின்னர், 4 விக்கெட் எடுத்தாரு. நம்ம தான் சேலை கொண்டு போய் செமிஃபைனல் உட்கார வச்சு ஊர் சுத்தி காமிச்சோம். அதை வேம் பண்ண ஏற்படுத்துறேன்னா வருத்தமா இருக்கு. அதான் சொல்றேன், ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் ராங் செலக்ஷன் விட்டுட்டு இருந்தா மிச்சல் சாண்ட்ரி விக்கெட் கிடைக்கல. பட் இப்போ 3 ஓவர்ஸ் 28 நோ விக்கெட்டு. பட் மொத்தத்தில் ஒன் சைடட் கேம் தான். க்ரௌட் ரியலி என்ஜாய்ட். பார்க்க நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்எல் இந்த மாதிரி மேஜர் கிரிக்கெட் லீக் நடக்குது. முன்னாடி ஒன்று பண்ணாங்க, ஷேன் வான் அண்ட் சச்சின் டெண்டுலர் ரிட்டையர்டு. பசி மக்ரம் இவங்கெல்லாம் வந்தாங்க விளையாடுறதுக்கு. அதில் சங்கக்கரில் அதெல்லாம் ஃபாஸ்ட்டு. பட் இது கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருந்தது. டேவிட் மில்லர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் பிகாஸ் ஆஃப் அ லவ்லி கில்லர் மில்லர் இன்னிங்ஸ் ஆஃப் 61. கான்வே ஓப்பனர், அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிடுறாரு. அண்ட் வெல் பிளேட். அண்ட் ஃபேப்டு பிளஸ் எனக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே ஃபேப். ரைட், பர்த்டே வேறு. போஸ்ட் மேட்ச் நல்லா சொன்னார், வென் யூ கெட் த்ரூ ரசல் யூ வின் த மேட்ச். எஸ், நானே சொல்கிறேன், ரசல் அவுட் பண்ணால் மேட்ச் ஜெயிச்சிருங்க. அவ்வளோ அவர் இருக்கிற வரைக்கும் லாஸ்ட் ஓவரில் எவ்வளோ ஒன்று அடிப்பார். அவர் அவுட் ஆனாலே மேட்ச் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஃபேப் இன்டர்வியூவில் சொன்னார், குட் டு சி லோக்கல் பாய் பர்ஃபார்மிங். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது தான், லோக்கல் லோக்கல் பிளேயர் விளையாட் பர்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் ட்ராஃபி ஜெயிக்க முடியும். ஓவர்சீஸ் பிளேயரை வச்சு ஒன்று ரெண்டு மேட்ச் வேணால் நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடலாம். அதனால சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் கன்சிஸ்டண்டாக ஐபிஎல்ல கப்பு 5 5 கப்பு ஜெயிச்சாங்கன்னா நீங்கள் பாருங்க. லோக்கல் டேலண்ட் தான் நிறைய இருக்கும். அது தோனி ஆகட்டும், ராணி ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும், ராய்டு ஆகட்டும், ருத்ராஜ் கெய்க்வாட். அந்த மும்பையில் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, பும்ரா, குணால் பாண்டியா, ரோஹித் சர்மா, இஷான் கிஷன். ஸோ இது காம்பினேஷன் பார்த்தீங்களா. ஓவர்சீஸ் பிளேயர் அங்கங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் ஃபேப் டு பிளஸ் எம்பசைஸ் பண்ணார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அண்ட் லோக்கல் டேலண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா இருந்தது. ஜே மல்ஹோத்ரா நிறைய லீக் மேட்ச் நிறைய நான் ஸ்கோர் போர்டெலாம் பார்த்துருக்கேன். அண்ட் அக்ரெசிவ் ஃபாஸ்ட் பவுலர் ஜெரால் கோட்ஸ்கி, சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர். வெரி சோன் நேஷனல் டீம் விளையாடணும். ரியலி போல்ட் வெல் அண்ட் ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் அதாவது நாளைக்கு காதல் 6 மணிக்கு நம்ம டைம். நாளைக்கு 2 மேட்ச் இருக்குது. நியூ
மும்பை இந்தியன்ஸ், நியூயார்க் வந்து சான் பிரான்சிஸ்கோ யூனிக் வந்து அதோட ரிவ்யூ எடுத்து நாளைக்கு வருவோம். இப்போதைக்கு தான் நீங்க பாத்தீங்களா அலிகான்ற கேகேஆருக்கு கல்கட்டா நைட் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு, பெர்குசன் ரெண்டு விக்கெட், சுனில் நாராயணன் ஒரு விக்கெட், ஜாம்பா ஆடம் ஜாம்பா அவரு ஒரு விக்கெட் தான். ஸோ இதுதான் மொத்தத்தில் சமரைஸ் பண்ணிட்டேன். எல்லா வீடியோவும் நாங்கள் போடுவோம், எங்களுக்கு தேவை உங்க ஆதரவு தான். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்க நன்றி, வணக்கம்.